ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோர்ட்நைட்டில் சீசன் 8 லான்ச் ஆயிருக்கு. ஸோ அதில் பேட்டில் பாஸ்ல என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் லுக் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு நியூவாக மூணு கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபயர் அவேன் கொடுத்து, ஸோ அது வேறு எதுவும் இல்லை. ஸோ அதில் இப்போது லான்ச் பேட் போட்டு ஜோன் வேலை போது லான்ச் ஆகுது இல்லைங்களா, அதே மாதிரி இந்த ஃபயர் அவேக்குள்ள கெனான் எப்படி சொல்லுவோம் அதே மாதிரி, ஏன்னா இது வந்து பைரேட் திட். ஸோ பைரேட்டில் போட்டில் வந்து இந்த கெனான்லாம் இருக்கிறனால, ஸோ அது மாதிரி கொடுத்துருவாங்க. அப்புறம் சீசன் 8 பேட்டில் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போஸ்டர் அந்த வால் பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கின் ஆல்ரெடி முன்னாடியே வந்தது தான். ஸோ அதுதான் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிளாக் ஹார்ட். ஸோ இது ஒரு பைரேட் தீம் தான். இதில் ஒரு 6 இது இருக்குது, 8 ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஸோ பைரேட்ஸ் ஆஃப் தி கரீபியன் வர மாதிரி தான் இந்த லாஸ்ட் வரைக்கும் செம்மையாக அனிமேட் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது ஸ்கின்னு. அதுக்கப்புறம் வருது இன்னும் மோசமாக இருக்கும் ஸ்கின்னு. ஸோ வேறு எதுவும் இல்லை, நம்ம ஹெட்ஃபோன் மாதிரியே பார்த்தீங்களா, இது என்ன ஹைபிரிட் ஸ்டைல் வேற லெவல் இருக்கு. உண்மையிலே இந்த ஸ்கில் செம்மையாக இருக்கு இந்த சீசனில். ஆனால் ஏன் இந்த டைனோசர் மட்டும்லாம் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ அடுத்தது வந்து நார்மலாக எப்போ போல ஸ்ப்ரே. ஸோ பீபக்ஸு. ஸோ இது ஒரு ரேப் ட்ராபிக்கல் கேம்போ. இது வந்து என்னன்னா பீச் ஸ்டைலில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளை பண்ணும்போது அந்த ஸ்டைலில் இருக்கும்ல, ஸோ அதுதான் இது, அந்த பைரட் ஷிப்பில் மாட்டுற கொடி மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா பேக் பேக், அதில் வந்து கோப்ரா பாம்பு வச்ச மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்தது பெருசாக எதை பார்த்தீங்கன்னா, ஒரு எமோட். எமோட்னா ஹலோ ஃப்ரெண்ட். ஏன் இப்படி கையாடுறாங்கன்னு தெரியல. ஸோ அது ஒன்று வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, போன சீசன்ல எல்லாம் நாய் கொடுத்தாங்க, அதுக்கு முந்தின சீசன்ல இருந்து. ஸோ இந்த சீசன்ல அதே உட்டன் டாகா கொடுத்துட்டாங்க. ஸோ பேர் என்னன்னா உட்சி, உச்சி தான் பேர். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு மாஸ்டர் போட்டல் அன்லாக் மிஸ்ட்ரி. ஸோ இது ரியாக்டிவ் மாதிரி, ஏதோ அன்லாக் பண்ணால் இது கிடைக்கும் போல, அதனால தான் இந்த இது போர்ட்டல் லைக் ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க, சைட் விண்டர். ஓ இதில் கவுபாய் சீசன் 6 உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு அந்த கவுபாய் ஸ்கின். ஸோ அது கீழ் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு கிளைடர் பெருசாக பார்த்தீங்கன்னா, இந்த சீலர்னு ஒரு கிளைடர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்போ மேலே நார்மலாக லைட்டாக அந்த கலர்ஸ் ஃபீல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நல்லா இருக்கு, பரவாயில்ல, எல்லாத்துக்கும் ஒரு கலர் எமோட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, பிக்கேக்ஸ் வருது 38 ஆஃப் டைமில், ஸ்னேக் பைட்டுன்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த மந்திரவாதிகள் வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஸோ அடுத்தது ஒரு கிளைடர் லாக் ஸ்டெப்னு சொல்லிட்டு, இதுவும் ஏதோ ரியாக்டிவ் தான் நினைக்கிறேன். ஏன்னா லாக்கிங் அப்படின்னு பார்ட் ஆஃப் தி கீ ஃபோர்ஸ். ஸோ இது ரியாக்டிவ், இது இருந்தால் ரியாக்டிவ், அதாவது ஏதாவது முடிக்கும் போது நமக்கு வரும், அதுதான் ரியாக்டிவ். ஸோ இதுவும் ரியாக்டிவ் தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, 46 ஒரு எமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ஓ எல்லாத்தையும் முடிச்சுட்டு முடிக்க எத்துறாங்கன்னு. ஸோ அடுத்தது தான் மெயினாக உண்மையிலே கலாய்க்கிற மாதிரி ஒரு ஸ்கின் கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தை உடிக்கிறது தான் ஸ்கின்னு. உண்மையிலே இது வந்து சமக்கல் தான், இது ஒரு ரியாக்டிவ் தான். ஓ கலர் மேட்சுக்கு தகுந்த மாதிரி கலர் மாறும்போது, அதாவது செவ்வாழை பழம் தேமலை பழம் இருக்கிற மாதிரி இதுவும் கலர் மாறும் நினைக்கிறேன். ஸோ அப்புறம் பெருசானா லாக் பிக், இது அந்த ரியாக்டிவ் அதோட தான். ஸோ ரேர் பிக்கேக்ஸ் தான். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று பாவ் இது வந்து பென் உல்ஃபுன்னு நினைக்கிறேன், அதுதான் இது. அடுத்தது பெருசா ஒரு எமௌண்ட் 63 நானா நீ தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா திருப்பி வந்து அந்த பெண் ஆயிலே கருப்பு உடைய கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் 71 ஒரு மந்திரவாதி இல்லை மந்திர பெண்ணு சொல்லலாம், அந்த அளவுக்கு கையில பவர்லாம் இருந்துட்டு வேற லெவலில் இருக்காங்க. ஸோ அந்த நம்ம கருப்புன்னு சொன்னா நம்ம ரேசிஸ்ட் சொல்றாங்க, அதனால சொல்ல மாட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் மேலே வந்து கிளைடர்ல பூட்டி போய் இது பேரு. ஸோ இது ஒரு கிளைடர். அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏதோ உடனே கோல்டு தங்கத்தில் கொடுத்தாங்க, ஏன்னா தேய்ச்சி பார்த்தா வரசனா தங்கம்னு சொல்லுங்க, அதனால கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 87 மாஸ்டர் கீ, இவன் யாருன்னு தெரியல, மண்டேல ரொம்ப கலர் அடிச்சுட்டு கையில் சாமி கையில் இருக்கு. ஸோ மேபி அந்த இதுக்கு ரியாக்டிவ் எதாவது இருக்கலாம், கனெக்ஷன் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் ஜிம்னாசியெல்லாம் பண்ணுறாங்க, பரவாயில்ல. இது ஒரு சிங்கப்பூரிய போட்ட மாதிரி
மூஞ்சியில் ஏதாவது போட்டுச்சுன்னா. ஸோ 100 தான் மெயின். ஸோ இதான் லுக்ஸ். ஸோ இதில் ஒரு இது இருக்கு, எல்லோரும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருப்போம். சீசன் 8 பேட்டில் பாஸ் எதுக்கு ஃப்ரீயாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்பெக்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆயிடுச்சு. ஸோ அப்பெக்ஸ் காம்படிஷனுக்காக தான் சீசன் 8 பேட்டில் பாஸ் விட்டாங்க. ஸோ இது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது லைஃப் லைன் மாதிரி அப்படியே இருக்கும். சேம் ஹேர்ஸ்டைல்ஸ் எல்லாமே, அந்த பேண்ட்டு ஷர்ட் கூட எல்லாமே அது தான் லைஃப் லைன்லேயே தான், வேறு எதுவும் இல்லை லைஃப் லைன் தான். ஸோ அதுக்காக தான் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது கண்டிப்பாக இதுலேருந்தே தெரியுது. சீசன் 8 பேட்டில் பாஸ் விட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேலஞ்சஸ் ஸ்டைல் இருக்கிறதுனா நானும் சீசன் 6 இன்னும் டயர் முடிக்கவே இல்லை. ஸோ அதுபோக சீசன் 7 சீசன் 8 வந்து ரெண்டு இருக்கு, இப்போதைக்கு ரெண்டு இருக்கு, ஏன்னா அவங்க தான் அன்லாக் ஆகினாலும் வந்திருக்கு. ஸோ சீசன் 7 இந்த ஹைபிரிட்டோட பார்க்கலாம். ஹைபிரிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 12 சேலஞ்சஸ் இது பண்ணால் அந்த ஒரு பேட்ச் கொடுக்குறாங்க, அப்புறம் 20 XP கெயின் பண்ணால் இந்த ஒரு பிக்கெக்ஸ் உண்மையிலே சூப்பராக இருக்கும் பிக்கெக்ஸு. ஸோ கலர் மாறுமா என்னன்னு தெரியல. ஸோ 60K வந்து இத்தராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாரி கையில் வந்து, அதுக்கப்புறம் பிக்கெக்ஸில் கலர் மாறுது, கலராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் தான் இந்த ஓவானை தெரியுமோ கரும்பு டைனோசரே அதே கம்போஸ் இது மாதிரி இருக்குது என்னன்னு தெரியல. ஸோ அதே கருப்பு கலரில் பிக்கெக்ஸ் வந்துடுறாங்க. அப்புறம் இந்த எமோட் வந்து கேட்டால் டிராகன்ஸ் ஓ இது நம்ம ஜாக்கி சேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ அடுத்து வந்து பர்பிள் கலரில் பெயிண்ட் அடிச்சிடறாங்க. அடுத்து ஓ மை காட் சாக்கெல்லாம் அடிக்கிட்டு வேற லெவலில் இருந்தாரு. அவருக்கு இந்த ஒன்றரை கண்ணை பேஜ் தான் தராங்க. அடுத்ததுல மூஞ்சியே போயிடுச்சு, மூஞ்சி கடல் அரிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், கடல் உத்து தனியாக கையெல்லாம் கொண்டாடுறதுலாம் உண்மையாக போச்சு சாப்பிடும் போல. அடுத்து ஒரு பிக்கெக்ஸ் யோ கருப்போ என்னடா அது ஆக்டோபஸ் இப்படி இருக்கு. ஸோ அடுத்தது உடம்புல எதுவுமே இல்லாமல் ஏதோ பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கலர் ஆகிடுச்சு, உள்ள ஏதோ இருக்கு, அது என்ன கருமாதுன்னு தெரியல. அதே ப்ளூ கலர்ல ஒன்று, அதே திரும்பி பர்பிள் கலர் ஒன்று, அதுக்கப்புறம் கோல்டு கலர் புகை வர மாதிரி ஒன்று தெரியும். ஸோ இதுதான் இவரோடது. மீதி இருக்கிறவங்களுக்கு இன்னும் அன்லாக் பண்ணல, அன்லாக் பண்ண தான் வரும். ஸோ அதை வந்து நம்ம விளையாடும் போது அப்படியே அன்லாக் பண்ணிட்டு உங்களுக்கு காமிச்சுறேன். ஸோ இந்த வீடியோ இதை பார்த்து நம்ம சீசன் 8 பேட்டில் பாஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணுது. ஸோ பிடிச்சிக்கிதான் நம்ம ஃபேஸ் கேம் வந்துச்சுன்னா, ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் மேலும் மேலும் நான் ட்ரை பண்ணலன்னு இருக்கேன். ஸோ இது பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் எழுதுங்க, இந்த மாதிரி பப்ஜிக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஸோ அந்த மாதிரி எல்லாமே ட்ரை பண்ணலாம் நம்ம. ஸோ அன்டில் தான் உங்களை முடிஞ்ச விடைய பிறந்த நோத்தகமே, நன்றி, வணக்கம். We'll be right back.